இந்தியாவினுடைய உயர் பதவியாக இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் பழங்குடியினர் இனத்தை சார்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவினை தருகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் நம்முடைய கழகத்தின் தலைமை செயலாளருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேடையிலே அறிவித்தார்கள். எனவே ஒரு பழங்குடியினர் இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்த பதவிக்கு உச்சபட்ச பதவியாக இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக வருவது உண்மையிலே ஒரு இந்தியா ஒரு ஜனநாயகம் முழுமையான அளவுக்கு ஒரு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தேர்வு இருக்கிறது. எனவே தான் அன்றைக்கு நம்முடைய ஒரு விஷயத்தையும் நம்முடைய எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தினார்கள். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் அன்றைக்கு இந்திய ஜனாதிபதியாக அன்றைக்கு களமிறக்கிய போது அன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒட்டுமொத்த ஆதரவையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை நம்முடைய ஐயா அப்துல் கலாமுக்கு ஜனாதிபதியாக வருவதற்கு அளித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவினை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே மேடையில் அறிவித்தார்கள். இல்லை, இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுக்குழு தான் வந்து இறுதி அதிகாரம் படைத்தது. ஏன்னா பொதுக்குழு காட்டிலும் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஐநா சபை வந்து ஒரு உலகத்துக்கே வந்து ஒரு முக்கியமாக இருக்கின்றதோ அதே போல் எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு என்று சொன்னால் நம்முடைய பொதுக்குழுவை தான் நாம் சொல்ல வேண்டும். எனவே அந்த பொதுக்குழுவிலே அவர் கலந்து கொண்டு பொதுக்குழு எடுத்த முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கும். பொதுவாகவே நம்முடைய ஒரு பைலா சட்டத்திட்டத்தின்படி பொதுக்குழு அதிகாரம் படைத்தது என்று சொல்லும்போது அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொண்டு கட்சிக்காரர்களுடைய அந்த பொதுக்குழு உறுப்பினருடைய அந்த ஒட்டுமொத்த அந்த எண்ணத்தை அவர்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வந்து செயலாற்றினால் எந்த பிரச்சனையும் நிச்சயமாக இருக்காது. எனவே அவர்தான் அதற்கு காரணம், நாங்கள் காரணம் கிடையாது. எனவே இறுதி அதிகாரம் படைத்த பொதுக்குழுவுக்கு வந்து கட்டுப்பட வேண்டும் யாராக இருந்தாலும். அது கட்டுப்பட்டு இருந்தால் இப்படி வந்து அவர் வந்து தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இல்லை, ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய எண்ணமே அந்த ஒற்றை தலைமை என்கின்றதை நோக்கி தான் போகுது. அந்த ஒற்றை தலைமைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர் தலைமை தாங்க வேண்டும் என்று அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே போல் கட்சிக்காருடைய தொண்டர்களுடைய விருப்பம் கூட. அப்படி இருக்கும்போது அந்த பொதுக்குழுவில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு போக வேண்டியதானே. இது ஒரு பெரிய ஒரு சிம்பிள். அது பலம் வந்து பொதுக்குழு தான். பொதுக்குழு எப்படின்னா பல்ஸ் ஆஃப் தி தொண்டர், பல்ஸ் ஆஃப் தி ஒன்றை பல்ஸ் ஆஃப் தி பார்ட்டி. அதாவது தொண்டனுடைய நாடி துடிப்பு வந்து அங்கே வந்து சொல்கிறது தான் வந்து அங்கே வந்து பொதுவாகவே வந்து பொதுக்குழுவில் வந்து எப்போதுமே கடைபிடிக்கப்படுகிற உண்டு. ஏன்னா பொதுக்குழுவில் வந்து அந்த முடிவு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்வதை வந்து கருத்துக்களை வந்து யாருக்கு வந்து விரும்புகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டால் அது நல்ல விஷயம். ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற காரணத்தினால இந்த ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை சந்திக்கிறதுன்னு சொன்னால் அது முழு காரணம் வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான். இல்லை, அதுதான் வந்து இப்போ இந்த நிலைமை யாரால் உருவாச்சு? அண்ணன் ஓபிஎஸ் தானே உருவாக்குனார். அவர் வந்து கோர்ட்டு கேம் போனவர். கோர்ட்டுக்கு போகாமல் பொதுக்குழு எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் கட்சி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை, இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த பொறுப்பே காலாவதி ஆகிடுச்சு. பொறுப்பு காலாவதி ஆயிடுச்சுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? அவர் வந்து 27ஆம் தேதி வந்து இது நாமினேஷன் வந்து லாஸ்ட் டேட்டு அன்னைக்கு சொல்ல 30ஆம் தேதி வந்து போய் ஏபி ஃபார்ம் கொடுக்குனா அதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் உண்டா? எனவே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய வந்து அந்த செயல் இருக்கிறது ஒழிய வேறு எதுவும் கிடையாது.
இல்லை ஆசை. அதுக்கெல்லாம் காரணம் முழு பொறுப்பு நீங்கள் சோர்வு, அந்த அந்த மன உளைச்சல் இதெல்லாம் தொண்டர்கள் மனசில் ஏற்படுதுன்னா அதுக்கு முழு முழு காரணம் அண்ணன் ஓபிஎஸ் தான். ஏங்க பொதுவாகவே உட்கட்சி விவகாரத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போனது யாருங்க? கோர்ட்டுக்கு கொண்டு போனது யாரு? அது போகலாமா? முதல்ல கோர்ட்டுக்கு எந்த ஒரு தந்தாலும் சரி அதிகாரம் படைத்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அது கட்டுப்படுதான்னு ஒரு ஒரு நல்ல ஒரு லீடர் கழகு, நல்ல ஒரு தொண்டனு கழகு, நல்ல ஒரு தலைவனு கழகு. அது வந்து கட்டுப்படாமல் நான் வந்து நீதிமன்றத்தை போயிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து கட்சிக்காரங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறேன், அதுக்கெல்லாம் காரணம் தான் அண்ணன் ஓபிஎஸ் தானே. இல்லை பல முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இன்றைக்கி கூட வந்து நம்முடைய அன்பு சகோதரர் உதயகுமார் ஒரு ஒரு தனியாக ஒரு ஒரு பேட்டியே கொடுத்துருக்காரு. எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து கலந்து கொண்டு அதில் வந்து அவர் வந்து முடிவெல்லாம் வந்து எட்டப்படாமல் சூழ்நிலைலாம் யாரால் உருவாச்சு சொல்லுங்கள்? அவர் தான் காரணம் எல்லாமே. இல்லை பொதுவாகவே எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு காரணத்தை உருவாக்கிவிட்டு இப்போ வந்து நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார்னா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கள்? தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? முதல்ல கோர்ட்டுக்கு போய் விடிய விடிய போயிட்டு ஒரு உத்தரவு பெற்றது யார்? பொதுக்குழுக்கு அங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இங்கே தொண்டர் இது பொதுக்குழு உறுப்பினர்லாம் இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. ஸோ விடிய போய் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து தடை உத்தரவு வாங்கினது யார்? இது 23 தீர்மானத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு இதெல்லாம் வந்து யார் வாங்கினது? அதனால் மன உளைச்சல் வந்து தொண்டர்களுக்கு ஏற்படுத்திட்டு எல்லாவற்றுக்கும் காரணமாக வந்து அண்ணன் ஓபிஎஸ் இருந்துட்டு நான் வந்து பேச்சுவார்த்தை தயார்னு சொன்னால் இது வந்து தொண்டர்களை ஏமாற்றுகின்ற செயலை தான் நிச்சயமாக பார்க்க முடியும். இல்லை இப்போ என்ன இப்போ என் நானாக இருந்தாலும் சரி ஒரு தலைமைகள் நிர்வாகம் இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து பொதுக்குழுவுக்கு கட்டுப்பட்டவர்கள். இல்லை பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு தான் வந்து இறுதி முடிவு. எனவே அதுக்குள்ளே நான் போக முடியாது. அது எதுங்க அது ஏங்க இப்போ கட்சி வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பதவி வந்து காலாவதி ஆகிவிட்ட நிலையில் பொதுவாகவே வந்து ஒரு ஒரு கழகத்துடைய தலைமைநிலை செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து நாங்கள் எல்லாம் தலைமைகள் நிர்வாகிகள்லாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு கூட்ட தலைமைகள் நடந்தது. அந்த கூட்டத்துக்கே வரலையே அவர் அது இல்லை அழைப்பு அனுப்பாச்சு அழைப்பு அனுப்பி நீங்கள் எங்கே உண்மையிலே வந்து நீங்கள் வந்து விழிச்சிட்ருக்கீங்களா தூங்குறீங்களா நீங்கள்? தலைமை கழக கூட்டத்துக்கு அழைப்பு அனுப்பியும் வந்து வரலையே. எப்போ 11ஆம் தேதி தானேங்க? இப்போ ஏங்க கேட்குறீங்க நீங்கள்? அதெல்லாம் கட்சி டிசைட் பண்ணுங்க. அதாவது இப்போ பொதுவாகவே அதுக்கு ஒரு பக்கம் வந்து எல்லாமே நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏ டிசைட் பண்ணுறது தான். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருவோம். இப்போது இன்றைக்கி கூட வந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது கரூரில் ஒரு அரசு விழா, திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திட்டு இன்னொரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்த போகிறாராம். அது என்ன பிரம்மாண்டம்னு தெரில எனக்கு. ஒரு ஆட்சி கவிழ்ப்புற பிரம்மாண்டமா? அந்த பிரம்மாண்டத்தை தான் இவர் சூசகமாக சொல்கிறாரா இவர்? சரி ஒன்று. ரெண்டாவது சொல்கிற செந்தில் பாலாஜி வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணான்னா அதை அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டார். போதும் மகாராஷ்டிரா மாதிரி இந்த ஆட்சி கவிழ்றதுக்கு செந்தில் பாலாஜி சேகர் பாபுவும் போதும். அது இவரை தான் கேட்கணும். யார் என்ன கேட்குற கேட்காதீங்க கேள்வியை? அவர் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலினை கேளுங்க அந்த கேள்வியை.